வணக்கம் இனிவே இன்றில் இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் என்ன கனெக்ஷன் எது யார் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் யார் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்டு அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ் அதாவது போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து என்னென்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னதுன்னா அதில் வந்து அண்டர்லைங் அசெட்ஸ் என்னவாக இருக்கும்னா ஈக்விட்டின்னு இருக்கும் இன்னொன்று டெட்டுன்னு இருக்கும் ஈக்விட்டிங்கிறது வந்து ஸ்டாக்காக இருக்கும் டெட்டுங்கிறது வந்து ஒரு கவர்மெண்ட்டு பாண்டாக இருக்கும் ஆர் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்து டெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து ப்ரிடாமினட்டாக ஈக்விட்டியை பற்றி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஒரு இன்வெஸ்டர் வந்து ஒரு ஸ்டாக் வாங்குறாங்க அப்படின்னா எதனால் வந்து அந்த ஸ்டாக் மேலே போகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது நல்ல கம்பெனியாக இருந்தாலும் அந்த ஸ்டாக்கு மேலே போகணுங்கிற அவசியம் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் இவர் இன்ஃபோசிஸ்னு வச்சுங்களேன் ஐடியில் வந்து இன்ஃபோசிஸ் வந்து ரொம்ப பெரிய நேம் ஆனால் நல்ல கம்பெனிங்கிறதுனால ஸ்டாக் எப்போதுமே மேலே போகுமானா கிடையாது மார்க்கெட்டுக்கு வந்து இன்ஃபோசிஸ் அந்த கம்பெனி மேலே மார்க்கெட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது அது தவிர அவங்க என்ன கமெண்ட்ரி கொடுக்குறாங்க நாங்கள் எத்தனை பர்சன்ட் குரோ ஆகிறோம் நாங்கள் வந்து எட்டு பர்சன்ட் தான் குரோ ஆகிறோம் அப்படின்னு ஐடி சொல்கிறாங்கன்னா இன்னொரு ஒரு ரீட்டைலோ ஆர் சம்மதர் கம்பெனி வந்து ஃபார்மா வந்து நாங்கள் வந்து பதினஞ்சு பர்சன்ட் குரோ ஆகும் இருபது பர்சன்ட் குரோ ஆகும் அப்படின்னு சொன்னதாக இருந்தனா மார்க்கெட்டுக்கு வந்து அங்கே இன்ட்ரெஸ்ட் போயிடும் இதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டு இதாகாது அதனால என்னென்னா ஒரு ஸ்டாக்கு எப்படி மூவ் ஆகுதுங்கிறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு அ ஷார்ட் டேம் அட் த சேம் டைம் வந்து லாங் டர்மில் வந்து கண்டிப்பாக அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும் ஆனால் இந்தடைய ப்ரைஸ் வந்து எவ்ரி செகண்ட் ஃப்ளக்சுவேட் ஆகிறதுனால நமக்கு வந்து ரொம்ப நாள் அந்த ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இல்லை ரெண்டாவது என்ன பண்ணுறோன்னா நமக்கு எப்போதுமே இன்வெஸ்ட் பண்ணால் பயம்தான் இப்போ நான் ஒரு ஸ்டாக் வாங்குகிறேன் நூறுரூபாய்க்கு அந்த ஸ்டாக் வாங்குகிறேன் ஒரு மாதத்தில் நூற்றி இருபது ரூபா ஆயிடுச்சு அது நல்ல கம்பெனி ஸ்டாக்கு அதனால தான் ஒரு மாதத்தில் நூற்றி இருபது ஆச்சு ஸோ நமக்கு என்ன பயம் ஒரு மாதத்தில் இருபது பெர்சன்ட் வந்துருச்சு பேங்க்கில் போட்டால் ஒரு வருஷ வருஷத்துக்கே அஞ்சு பெர்சன்டேஜ் தான் இது இறங்கிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அதை வந்து ஒத்துடுவோம் என் மேலே போகுமான்னு தெரியாது வந்ததை வரப்பத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருபது பர்சன்டையாவது எடுத்துடுவோம் இதுதான் நிறைய பேருடைய மென்டாலிட்டி அதே சமயத்தில் இந்த நூறுரூவா ஸ்டாக்கு தொண்ணூறுரூபா ஆயிடுச்சு அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளில் அல்லது ரெண்டு பேருக்கிட்ட கேட்போம் நல்லது தாங்க சும்மா இப்போ தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஏன்னா ஆவரேஜ் பண்ணுங்கள் இன்னொரு நூறு வாங்க ஸோ தட் வந்து உங்களுடைய ஹண்ட்ரட் வந்து இப்போ நைன்டி ஃபைவ் ஆகிடும் ஆவரேஜு அப்போ தொண்ணூறுக்கும் தொண்ணூத்தஞ்சுக்கும் பக்கத்தில் தான் டிஸ்டன்ஸ் கம்மி சீக்கிரம் வெளில வந்துடலாம் அப்போ நூறு வாங்குறீங்க அப்புறம் கீழே வருது திருப்பி வாங்குறீங்க திருப்பி வாங்குறீங்க அது ஒரு அறுபது ரூபா கிட்டே வந்துருச்சு அப்போ என்னதுன்னா உங்கள் ஆவரேஜ் ப்ரைஸ் எண்பத்தஞ்சாயிடும் அப்போ டிசைட் பண்ணுவீங்க இது எப்படா முதல்ல எண்பத்தஞ்சு வரும் அதை விற்றுட்டு வெளில வந்துடலாம் இதுதான் நம்மளுடைய மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுடைய எண்ணம் இது வந்து ரொம்ப தவறான அணுகுமுறை அடுத்த அணுகுமுறை வந்து என்னென்னா நம்ம ஒரு அஞ்சு ஸ்டாக் வாங்குகிறோம் ஒவ்வொன்றத்துக்கும் வந்து நம்ம ஒரு இருபதாயிரம் ரூபா போட்டிருக்கோம் அஞ்சு இன்ட்டு இருபது ஒரு லட்சம் ரூபா போட்டிருக்கோம் மூணு ஸ்டாக் வந்து இருபதாயிரம் போட்டது முப்பதாயிரம் ஆகிடுச்சு ரெண்டு ஸ்டாக் இருபதாயிரம் போட்டது பதினஞ்சாயிரம் ஆயிடுச்சு ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா மூணு இன்ட்டு முப்பது தொண்ணூறு ரெண்டு இன்ட்டு பதினஞ்சு முப்பது ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஒரு வருஷத்தில் இருபது பர்சன்ட்னா குட் ரிட்டன் ஆனால் நம்மளுடைய மைண்டு என்ன ஆகும் ஸ்டாக்கில் வாங்கும்போது வீ லுக்கட் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டாக் ஆஸ் அ இண்டிவிஜுவல் இந்த மூணு நல்லாயிருக்கு அதை நான் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறேன் அல்லது அதை வித்துடுறேன் இந்த ரெண்டு கம்மியாக இருக்குது அதை நான் ஹோல்டு பண்ணுறேன் என்ன அதுனா இருபது பதினஞ்சுன்னா எவ்வளவு ஃபாலு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபால் பதினஞ்சு திருப்பி இருபது ஆகணுன்னா முப்பத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகணும் நூறுரூவாக்கி வாங்கின ஸ்டாக் ஐம்பது ரூபா ஆச்சுன்னா திருப்பி நூறுரூவா ஆகணும்னா ஐம்பது பர்சன்ட் ஏறுனா எழுபத்தஞ்சு ரூபா தான் ஆகும் நூறு பெர்சன்ட் ஏறணும் புரியுதுங்களா அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம லூசிங் ஸ்டாக்கை வந்து வச்சுட்டு வின்னிங் ஸ்டாக்கை விட்டுடுறோம் இப்படி இதே மாதிரியே நம்ம ரிப்பிட்டேட்டிவாக பண்ணிட்டு இருக்கும்போது அனுமார் வால் மாதிரி ஐம்பது ஸ்டாக் இருக்கும் எல்லாம் உருப்படாத ஸ்டாக்காக இருந்துட்டு அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் கேம்பிள் அது இதுன்னு சொல்லிட்டுருக்கோம் ஸோ இதுக்கு பதிலாக மியூச்சுவல் ஃபண்டில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர்னு இருக்காங்க அவங்களுக்கு எமோஷனே கிடையாது ஒரு ஸ்டாக் வாங்குவாங்க அது நல்ல ஸ்டாக்காக இருந்ததுன்னா தே கேன் ஹோல்ட் இட் ஃபார் எவர் சரியாக இல்லைன்னா லாஸாக இருந்தாலும் ஊற்றுருவாங்க நமக்கு லாஸாக இருந்தால் வைக்கிறதுக்கு மனசு வராது நல்லா இருந்ததுன்னா வளர்கிறதுக்கும் வளர விடுறதுக்கும் மனசு வராது ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணுறதுன்னா இந்த ரிஸ்க்கை வந்து மினிமைஸ் பண்ணுறது ஐ வில் புட்டிட்டு இந்த சிம்பிள் அனாலஜி டு அண்டர்ஸ்டாண்ட் என்னென்னா ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது வந்து நீங்கள் டைரெக்டாக ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ஆர் ட்ரைவிங் அ கார் நம்ம காரை டிரைவ் பண்ணும்போது நமக்கு ப்ளஷர் இருக்கும் ஆனால் அவர் மைண்ட் ஷுட் பி ஆல்வேஸ் ஆன் த ரோடு பக்கத்தில் எவனாவோ தவ ஆன் அடிச்சுட்டு இன்னொருத்தனுடைய பிஹேவியர் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும் ஒரு பாட்டு கேட்க முடியாது இந்த சைடு இந்த சைடு எங்கேயும் திரும்ப முடியாது எல்லாமே தீஸ் ஆர் ஆல் த சேலஞ்சஸ் ஆனால் ஒரு ஃபன் இருக்கும் அதே சமயத்தில் வந்து மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஒரு சாஃபர் ட்ரிவன் கார் அழகாக ஒரு ப்ரொஃபஷ்னல் டிரைவர் நம்மளை காரில் கொண்டு வராங்க அந்த சார்ஜஸ் ஆல்சோ வெரி வெரி லெஸ் ஜம்முன்னு உட்காந்துட்டு பாட்டை கேட்டுட்டு ரிலாக்ஸ்டாக இந்த சைடு அந்த சைடு பார்த்துட்டு ஜம்முன்னே பார்க்கலாம் அதர்வைஸ் உங்களுக்கு கார் அந்த ஓட்டணுங்கிற இருந்ததுன்னா நீங்கள் உட்காந்துட்டு இந்த டிரைவர் எப்படி ஓட்டுறாரு ஒழுங்காக ஓட்டுறாரா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அந்த மாதிரி பண்ணிங்கன்னா பெட்டர் ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி முதல்ல மியூச்சுவல் ஃபண்டுக்கு வாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு தென் யூ கம் டு த மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரி வந்தீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர் இந்த எபிசோடில் உங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டுனால் என்ன ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அதோடைய எப்படி மியூச்சுவல் ஃபண்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுடைய ரிஸ்க்கை மினிமைஸ் பண்ணுது அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் பார்த்துருப்போம் ஸோ மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் வந்து பயனுள்ள தகவலை வந்து நான் தரேன் நன்றி வணக்கம்